வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம். வெல்கம் டு செஃப் தாமுவின் மல்டி குசின் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பண்ண போற டிஷ் பாத்தீங்க அப்படின்னா பாட்டி மீன் குழம்பு. பாட்டி வச்ச மீன் குழம்பு பாட்டி மீன் குழம்பு சொல்றான். மேக்சிமம் ஒரு 8 நிமிஷத்துல செய்யக்கூடிய டிஷ் இது. அது தேவையான பொருள் பாத்தீங்கன்னா மீன் 1/2 கிலோ, புளி ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி, மிளகாத்தூள் 3 டீஸ்பூன், 4 டீஸ்பூன் சீரகம், சின்ன வெங்காயம் 150 கிராம், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இதயம் நல்லெண்ணெய் 2 குழிக்கரண்டி. இதில் செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். நித்து நித்து நெல்லி சோறு, நெய் மணக்கும் கத்திரிக்காய், நேற்று வச்ச மீன் குழம்பு எஞ்சி இருக்கிறதுயா அப்படின்னு அந்த அளவுக்கு வந்து மீன் குழம்பு ஒரு கலக்கலான ஒரு மீன் குழம்பு. இப்போ எப்படி செய்து பார்ப்போம். புளித்தண்ணி ரெடியாக இருக்குது. இதில் என்ன பண்ணேன், அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இதில் போட்டுறேன், சீரகத்தூளை போட்டுறேன், சீரகத்தை அரைச்சி வச்சுருக்கோம், இந்த சீரகத்தையும் போட்டேன், மிளகாத்தூள் போட்டுறேன், காரத்து இந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம், கல் உப்பு போட்டுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் கரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நான் எஸ் இதுதான் கன்சிஸ்டன்சி. இப்போது நான் 1 குழிக்கரண்டி கிட்டே இந்த இதயம் நல்ல எண்ணெய் ஊற்றிடுறேன். சூப்பர். அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை வந்து ரெகுலராக போடுற தாளிப்பு கிடையாது, இது பாட்டி சமையல். இப்போது அப்படியே எடுத்து இந்த பாத்திரத்தில் ஊற்றிடுறேன். ஸோ இது கொதி வரணும். இதுக்கு எப்படின்னா இந்த பச்சை வாசனை போடணும், சீரகத்தோட வாசனை, மிளகாத்தூள் வாசனை போடணும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த எண்ணெய் மேலே பிரிஞ்சு நிற்குது பாருங்கள். இதுதான் இப்போ இதில் என்ன பண்ணுறேன், மீனை போட்டுறேன். சூப்பரான மீன். நீங்கள் வந்து சின்ன மீன் யூஸ் பண்ணிக்கலாம், கிழங்காய், நவரப்பொடி, சங்கரா மீன், சுதும்புகாரப்பொடி, இந்த மாதிரி சின்ன மீன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணது வந்து வஞ்சர மீன் யூஸ் பண்ணியிருக்கோம். கிராமத்தில் பண்ணும்போது கரண்டிக்கு வேலையே இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க பாருங்க, அப்படி அப்படி என்ன ஆகுமா, இல்லை கரண்டி போட்டால் மீன் உடஞ்சிடுவான் சாஃப்ட் மீன்னால். இது மாதிரி ஒரு குலுக்கின மாதிரி செய்யும்போது அழகாக மிக்ஸ் ஆகும், உடையும் உடையாது. பெஸ்ட் பார்ட் வந்து போட்டதுலேருந்து 4வது நிமிஷம் நம்ம மீன் எடுத்துருவோம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். சூப்பர். ஸோ இன்னும் 2 நிமிஷத்தில் மீன் சூப்பராக வெந்துடும். மீனை போட்டு கோமாக்குன்னா மீன் பீஸ் பீஸாக ஆகிடும். நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது அடுப்பு அனுப்பிச்சிடலாம். அப்படியே இந்த பாதத்தை ஊற்றிடுறேன். என்ன வாசனை, பாட்டிக்கு தேங்க்ஸு. அட்டகாசமான, கலக்கலான, சூப்பரான, சுவையான, எளிமையான பாட்டி மீன் குழம்பு. இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்க சொல்லுங்கள். அடுத்த எபிசோடில் சந்திக்க விடைபெறுவது தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.